Hello, Kutties. Good evening. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஓகே, எல்லாரும் உங்களுடைய வீடியோ ஆன் பண்ணுங்க, மியூட் பண்ணிக்கோங்க வாய்ஸ. இந்த வாய்ஸ் மியூட் பண்ணிட்டு எல்லாரும் தயவு செய்து உங்களுடைய வீடியோ ஆன் பண்ணீங்கன்னா நான் பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும் உங்க எல்லாருமே. ஓகே குட், வீடியோ ஆன் பண்ணவங்களுக்கெல்லாம் வெரி குட். எல்லாரும் தயவு செய்து ஆன் பண்றீங்களா? எல்லாரும் மாஸ்க் போட்டுக்கங்க, தனியா உட்கார்ந்துருக்கவங்க பிரச்சனை இல்லை, ரெண்டு மூணு பேர் சேர்ந்து உட்கார்ந்துருக்கவங்க தயவு செய்து என்ன பண்ணுங்க, மாஸ்க் போட்டு கொஞ்சம் கேப் விட்டு உட்காருங்க. ஓகே, எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்களா? கம்ப்ளீட் காமிக்கலாமா? ஏய் ஓகே சூப்பர். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வந்தீங்களா? எத்தனை பேர் கூட்டு வந்திருக்கீங்க? உங்களுடைய தம்ஸ் அப் காமிக்க பார்க்கலாம். வெரி குட். ஓகே, இன்னைக்கு ஃபைனல் டே வந்திருக்கோம், ஞாபகம் இருக்கா? இந்த நாலு நாள் என்ஜாய் பண்ணீங்களா நீங்க எல்லாருமே? பண்ணீங்களா பண்ணலையா? உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே போடுங்க. ஓகே சரி, நம்ம ஜெர்மனி நம்ம ஆரம்பிக்கலாமா? ஓகே, இருக்கிற இடங்கள் நம்ம கண்ணில் மூடலாம். ஏசப்பாட நம்ம ஜெர்மன் ஏசப்பா. சரி, எல்லாம் கண்ணில் மூடலாம். அன்புள்ள இயேசப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான அந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த சிஜிசி ஆன்லைன் கிளப் புரோகிராம்க்கு நன்றி செலுத்தின கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த நான்கு நாட்களாக உமது கிருபை கூட இருந்து ஒவ்வொருத்தரையும் நீ பாதுகாத்து அதற்காக நன்றி செலுத்துகிறேன். குழந்தைகளுக்கு ஆண்டவரே நல்ல கதை வசனங்களை பாடல்களை கற்றுக் கொடுக்க நீங்க உதவி செய்தீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். அவர்களும் கற்றுக்கொள்ள கர்த்தாவே நீ உதவி செய்து அதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் கடைசி நாட்களில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த ஐந்தாவது நாட்கள் ஆண்டவரை இந்த நாளை கர்த்தாவே இருந்தாலும் நீ ஆசீர்வித்து கொடுக்க வேண்டும் ஆண்டவரை, அனைத்து பிரயோஜனமாக நீ மாற்றி தர வேண்டுமாய் சொல்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் என்று நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, எல்லாரும் நீங்க ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம டீம் வந்து உங்களுக்கு பாடல்கள் கதை எல்லாமே சொல்லுகிற ரெடியா இருக்கிறாங்க. ஓகே, ஓகே குட்டீஸ், ஜாலியா இருக்கிறீங்களா? எல்லாரும் இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்கிறீங்களா? ஓகே, ஜாலியா இருக்கிறவங்க எல்லாம் ஒரு ஓகே சொல்லு பாக்கலாம். ஓகே, நாங்க ஜாலியா இருக்கிறோம் அப்படி சொல்லுங்க பாக்கலாம். நாங்க ரொம்ப ஜாலியா இருக்கிறோம். ஓ வெரி குட். குட்டி குட்டி பிள்ளைகளா, குண்டு பிள்ளைகளா, சி நல்ல பிள்ளைகளா, இங்க பாரு, உங்க வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் ஆன் பண்றீங்களா? உங்க முகங்கள்லாம் நாங்க பாத்துட்டே இருக்கிறேன். உங்க முகத்தை பார்த்ததான் எனக்கு பேச்சே வருது, சரியா? அதனால உங்க முகம் சரியா நீங்க ஆன் பண்ணுங்க பார்க்கலாம், உங்க வீடியோஸ் எல்லாம் ஆன் பண்ணுங்க. ஆமா, வெரி குட், சூப்பர் சூப்பர். நிறைய பேர் சொல்ல சொல்ல வீடியோ எல்லாம் ஆன் பண்ணிட்டே இருக்கிறீங்களே, ரொம்ப சந்தோஷம். இன்னும் வீடியோ என்ன செய்யுங்க, உங்க வீடியோவை யாரும் ஆஃப் பண்ணாதீங்க. இன்னைக்கு லாஸ்ட் டே, நம்ம சிஜிசியினுடைய கடைசி தினத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த அஞ்சு நாளும் நிறைய பாட்டு இல்ல நிறைய கதைகள் எல்லாம் கேட்டோம், நிறைய நல்ல நல்ல காரியங்கள்லாம் கற்றுக்கொண்டீங்கல்ல. அன்னைக்கும் உங்களுக்கு சூப்பரான நடனம் இருக்கு, நாடகம் இருக்கு, வசனம் இருக்கு, ஸ்டோரி இருக்கு, பப்பட்ஸ் எல்லாம் வரப்போறாங்க, மேஜிக்ஸ் இருக்கு, நீங்க இதெல்லாம் பார்க்க போறீங்க. உங்களுக்கு ஜாலி தானே இல்ல? ஓகே வெரி குட். ஜாலியா இருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் எஸ் சொல்லுங்க பாக்கலாம். அப்ப தம்பி சுத்தரம் உங்களோடு கூட இந்த சிஜிசி ப்ரோக்ராம் நடத்துவதற்கு நம்ம ஐஜிஎல் ஸ்தாபனத்திலிருந்து இப்படிப்பட்ட சிஜிசி டிபார்ட்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு நல்ல வாய்ப்பு தந்திருக்கிறாங்க. தேவனுக்கும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன், ஐஜிஎல் ஸ்தாபனத்துக்கும் நன்றி சொல்லி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு எங்க டீம் மெம்பர் எங்களுக்காக தொடர்ந்து நீங்களும் ஜெபம் பண்ணுவீங்களா? நாங்களும் உங்களுக்காக ஏசப்பட்ட பிரேயர் பண்ணுவோம், பிரேயர் பண்ணுவீங்களா? ஓகே வெரி குட் சூப்பர். நம்ம இந்த நான்கு நாட்கள் கற்றுக்கொண்ட பாடல் எல்லாரும் எழும்பி சரியா எழுந்திருச்சு ஆக்சன் எல்லாம் பாடி கொஞ்சம் டயர்ட் ஆகி உட்கார்ந்த பிறகு ஒரு புது பாட்டுக்கு போக போறோம். ஓகே ரைட், இப்போ நான் சொல்ல சொல்ல கீழே உட்காருங்க, கீழே உட்காருங்க. நான் இந்த ரைட் ஹேண்ட் இருக்குல்ல, என்னுடைய வலதுகை தெரியுது, என்னுடைய ரைட் ஹேண்ட் இல்ல இந்த வலதுகை, நான் கீழ இருந்து அப்படியே மேல அப்படியே மெதுவா தூக்க தூக்க நீங்க என்ன செய்யணும், எழும்பணும். ஓகேவா, கீழே உட்காந்து போய் பார்க்கலாம். இந்த கை மேல எழும்பு எழும்ப நீங்க என்ன செய்யணும், எழும்பணும். ஓகே ரெடி,
பத்தியா நீங்க எல்லாம் உங்க உங்க இடத்துல தூரத்துல இருந்தாலும் நான் என்ன பண்ணிட்டேன் என்ன ஒரே கையால உங்களை தூக்கிட்டேன்ல மறுபடியும் உட்காருங்க பார்க்கலாம் மறுபடியும் உங்களை தூக்குறேன் பாரு இப்போ நான் ரெடி சிட் 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 கீழ உட்காந்துங்க ஓகே ரெடி ஒன் ஹவ் இப்போ நம்ம டீம் மெம்பர்ஸ்ல நம்மளோட கூட இருக்கக்கூடிய அக்கா மார் அண்ணன் மார் இவங்க எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஆக்ஷன் பண்ண போறாங்க. நீங்க உங்களோட பார்த்து ஆக்ஷன் பண்ண போறீங்க. சரியா? ஓகே, வெரி குட். நான் ரெடியா? சதீஷ் அண்ணே, தன்ன பேரு சதீஷ். சரியா, இவர் பெரிய ஒரு இன்ஜினியரா இருக்கிறாரு. இந்த பேரு விக்னோ. சரியா, தன்ன பேரு விக்னோ. இவங்க ஒரு சர்ச்ல ஒரு பெரிய ஆயரா இருக்கிறாரு. இங்க இருக்கிறாங்க இந்த அக்கா ஐடா, அவங்க வந்து காலேஜ் போக போறாங்க. சரியா, ஓகே, இந்த அக்கா பேரு அபி. இவங்க அந்த அக்காவும் காலேஜ்ல படிக்கிறாங்க. இன்னும் மற்ற உறவினர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க, அவங்க கீழே இருக்கிறாங்க. அவங்க அடுத்து வரும்போது அவங்க டேர்ம்ஸ் வரும்போது அவங்களை அறிமுகப்படுத்த போறேன். ஓகே, ரைட். நம்ம வெயிட் அண்ட் சி, எந்திரிச்சு அண்ட் சி, சிங்கிங் அண்ட் டான்சிங் ஆடிங். சரியா, ஓகே, பாக்கலாம். ரெடி, எந்திரிங்க. காலையில எழுந்திருச்சு ஃப்ரெஷ் ஆகி போலாமே, கலர் கலரா கலர்ஃபுல்லா சந்தோஷமா போலாமே. காலையில எழுந்திருச்சு ஃப்ரெஷ் ஆகி போலாமே, கலர் கலரா கலர்ஃபுல்லா சந்தோஷமா போலாமே. போலாமே போலாமே சிஜிசிக்கு, போலாமே போலாமே சிஜிசிக்கு. பாட்டு கதை கேட்க கூட பழகாமே, போலாமே சிஜிசிக்கு, போலாமே போலாமே சிஜிசிக்கு, போலாமே போலாமே சிஜிசிக்கு, போலாமே போலாமே சிஜிசிக்கு. நல்ல பழக்கங்கள் பெற்றோருக்கு கீழ்படிய, நல்ல பழக்கங்கள் போலாமே போலாமே சிஜிசிக்கு, போலாமே போலாமே சிஜிசிக்கு, போலாமே போலாமே சிஜிசிக்கு, போலாமே போலாமே சிஜிசிக்கு. சமுதாயம் மாற்றிடல்லாமே போலாமே சிஜிசிக்கு, போலாமே 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 போலாமே சிஜிசிக்கு.
Kutti ponna,
நல்ல செய்தி சொல்லி குட்டி பொண்ணு லெச்சுட்டி பொண்ணு சூப்பரான கட்டிக்கார பொண்ணு குட்டி பொண்ணு லெச்சுட்டி பொண்ணு சூப்பரான கட்டிக்கார பொண்ணு குட்டி பொண்ணு போலடியும் சாட்சியாய் வாழ்ந்தீரு குட்டி பொண்ணு போலடியும் நச்செய்தி சொல்லீரு குட்டி பொண்ணு போலடியும் சாட்சியாய் வாழ்ந்தீரு குட்டி பொண்ணு போலடியும் நச்செய்தி சொல்லீரு ஓகே சூப்பர் எல்லாரும் அழகா பண்ணீங்க ஓகே பிள்ளை அப்படியே உட்காந்து கொள்ளுங்க நம்ம இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு பாட்டு ஒண்ணு நம்ம கற்றுக்கொள்ள போறோம் ஓகேவா எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போது அந்த நல்ல செய்தி என்ன செய்தி அப்படின்னு இந்த பாட்டு மூலமா நம்ம பார்க்கலாம் ஓகேவா இப்ப எல்லாரும் உட்காந்துக்கோங்க எல்லாரும் உட்காந்துக்கோங்க நாங்க ஆக்ஷன் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் பாருங்க அதுக்கப்புறம் நம்ம எழும்பி நின்று எல்லாரும் ஆக்ஷன் பண்ணலாம் ஓகேவா சூப்பர் செய்தி ஒண்ணு வந்தது நடக்க முடியாத சபாணிக்கு நற்செய்தி ஒண்ணு வந்தது இயேசுவின் நாமத்தில் எழுந்தான் நடந்தான் குதித்தான் சந்தோஷமாய் இயேசுவின் நாமத்தில் எழுந்தான் நடந்தான் குதித்தான் சந்தோஷமாய் நற்செய்தி அது சந்தோஷமாரோ நற்செய்தி அது சுகம் கொடுத்தோ நற்செய்தி அது எல்லோருக்குமான நற்செய்தி நற்செய்தி அது சந்தோஷமாரோ நற்செய்தி அது சுகம் கொடுத்தோ நற்செய்தி அது எல்லோருக்குமான நற்செய்தி ஓகே நல்லா இருந்ததா ஆக்ஷன் பாட்டு நல்லா இருந்ததா தம்ஸ் அப் காமிங்க பாப்போம் வெரி குட் சூப்பர் 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 ஓகே இப்ப எல்லாரும் நம்ம எழுந்து நிக்க போறோம் எல்லாரும் எழுந்து நில்லுங்க நம்ம ஆக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உட்காந்துட்டு நம்ம வசனம் கத்துக்க போறோம் ஓகேவா ஓகே எல்லாரும் எழுந்துருக்க பாப்போம் சீக்கிரம் சீக்கிரம் உட்காந்துட்டே இருக்காடா கேமராவே பார்த்துட்டு இருக்கா போச்சு போச்சு ஓகே எல்லாரும் எழுந்துச்சிட்டீங்க நினைக்கிறேன் ஐயா அங்க இன்னும் உட்காந்துட்டே இருக்கான் பார்த்துட்டே இருக்கா எட்டியா போச்சு பார்த்துட்டு இருக்கா ஓகே எல்லாரும் எழுந்துட்டீங்க ஓகே ஒன்ஸ் மோர் நம்ம ஆக்ஷன் பண்ணிட்டு அடுத்த காரியத்துக்குள்ளாக நம்ம போலாம் செய்தி ஒன்று வந்தது நடக்க முடியாத சப்ப
பாணிக்கு நற்செய்தி ஒன்று வந்தது. இயேசுவின் நாமத்தில் எழுந்தான் நடந்தான் குதித்தான் சந்தோஷமாய். இயேசுவின் நாமத்தில் எழுந்தான் நடந்தான் குதித்தான் சந்தோஷமாய். நற்செய்தி அது சந்தோஷம் தரும், நற்செய்தி அது சுகம் கொடுக்கும், நற்செய்தி அது எல்லோருக்குமான நற்செய்தி. நற்செய்தி அது சந்தோஷம் தரும், நற்செய்தி அது சுகம் கொடுக்கும், நற்செய்தி அது எல்லோருக்குமான நற்செய்தி. ஹலோ குட்டீஸ், பேசுறது கேக்குதா உங்களுக்கு? ஓகே, எல்லாரும் சூப்பரா அழகா டான்ஸ் ஆடி பாடி அப்பாடா அண்ணா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களே, வெரி குட். ரொம்ப சந்தோஷம் உங்களை இந்த வீடியோல பாக்குறது, எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுலயும் நிறைய குட்டி பிள்ளைங்க அமைதியா அந்த மொபைல் பக்கத்துல உக்காந்து அப்படியே பாக்குறாங்க, இல்ல கண்ணை சிமிட்டாம பாக்குறாங்க. குட்டி பிள்ளைங்க எல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, சூப்பர் சூப்பரா டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தீங்களே. சரி, ஓகே, ஏன் கூட ஒரு குட்டி தம்பி வந்திருக்கிறாரு. இந்த தம்பிய பாத்துருக்கீங்களா நீங்க? சரி, ஓகே ஓகே. ஏய், என்ன தம்பி காலாட்டிட்டே இருக்கிற, என்ன விசேஷம்? This is my style. ஓ, இது உன் ஸ்டைலா இது? ஓஹோஹோ, சரி சரி சரி. ஏய், காலாட்டு சரியா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நேரம் காலாட்டாத, ரொம்ப நல்ல சந்தோஷம். இங்க பாரு, உன்னை நிறைய குட்டி பிள்ளைங்க பாத்துட்டே இருக்கிறாங்க. சரி, இந்த குட்டி பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போற இன்னைக்கு? இன்னைக்கு சிஜிசி முடி ரொம்ப கஷ்டமா இருக்கா? ஓகே, குட்டி பிள்ளைகள உங்களுக்கு கஷ்டமா இருக்கா, ஜாலியா இருக்கா? உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? ஆஹாஹா, சரி சரி, மறுபடியும் நம்ம கேச போற வாய்ப்பு தருவாங்க. அப்ப 10 நாள் வச்சுக்கலாம், மத்த நாள் விட்டு 10 நாள் வச்சுக்கலாம், சரியா? ஓகே ஓகே, ரொம்ப நல்ல பிள்ளைங்க, குட்டி பிள்ளைங்க. சரி, உன் பேர் என்ன சொல்லி பார்க்கலாம்? ஓ, ஜேம்ஸா? ஓகே ஓகே, சரி ஜேம்ஸ், நீ என்ன சொல்லி கொடுக்க போற? அங்கிள், எல்லாரும் ஒன்னு சொல்றாங்க, நானும் ஒன்னு சொல்லிட்டு போறேன். ஓ, நீ ஒன்னு சொல்லிட்டு போறியா? சரி சரி சரி, ரொம்ப சந்தோஷம். சரி, என்னதான் சொல்ல போற? ஒண்ணு சொல்ல போற. ஒண்ணு சொல்ல போறியா? டேய், அந்த ஒண்ணுதான் என்ன சொல்லு? ஒண்ணு சொல்ல போறேன். ஒண்ணு சொல்ல போறியா? சரி சரி சரி. ஏய், நீ சொல்றத பார்த்தா ஒண்ணு சொல்ல மாட்ட போல தெரியுதே. இல்ல அங்கிள், ஒண்ணு சொல்றேன். ஒண்ணு சொல்றியா? சரி சரி சரி, ஒண்ணு நீ சொல்லு, ரெண்டு சொல்லு, மூணு சொல்லு, நிறைய சொல்லு, கொஞ்சமா சொல்லு, சரியா? பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல வந்தியோ அதை நீ சொல்லிரு, சரியா? அடுத்தது பிள்ளைகள் இன்னைக்கு 5வது நாளுக்குரிய மெமரி வர்சஸ்ல மனப்பாட வசனம் படிக்க ஆயத்தம் உள்ளவங்களா இருக்கிறாங்க, சரியா?
சரி, இன்னைக்கு என்ன தலைப்பு தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியும் அங்கிள். ஓஹோ, உனக்கு தெரியுமா? சரி சரி சரி, என்ன தலைப்பு? மாற்றத்தை ஏற்படுத்தி செல்வோம். ஓ, மாற்றத்தை ஏற்படுத்தி செல்வோமா? சரி சரி சரி, ரொம்ப சந்தோஷம். இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற நம்ம எல்லாரும் ஒரு மாற்றத்தை என்ன செய்யணும்? சமுதாயத்துல ஏற்படுத்தணும் இல்ல? ஆமா. சரியா, நீ குட்டி தம்பி நிறைய படிச்சுக்கணும். சரி அக்கா, கூப்பிடலாமா? ஓகே, நீங்களும் கூப்பிடுங்க அக்கா. வாங்க, கை காட்டுங்க பாக்கலாம். இப்படி தலைப்பு சொல்லி கொடுத்துட்டேன். அப்படியா? என்ன தலைப்பு சொல்லி கொடுத்தீங்க? அதுதாக்கா, மாற்றத்தை ஏற்படுத்தி சொல்லணும். அப்படியா? மாற்றத்தை ஏற்படுத்தி சொல்லுமா? அக்கா பேரு தார்ச்சர் அக்கா. சரியா, இவங்க உங்களுக்கு குட்டி வசனம் சொல்லி கொடுக்க போறாங்க. ஓகே, என்ன ஒரு மாதிரி மறைக்கிற? இல்ல அங்கிள், இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அழகா இருக்கிறேன்னா? ஏய், இன்னைக்கு என்ன தெரியுமா, ஃபைனல் டே. பிள்ளைங்கன்னா இன்னைக்கு சூப்பரா நம்ம கூட ப்ரோக்ராம்ல கலந்துக்க போறாங்க. நம்மளும் வந்திருக்கிறோம்ல, அதனாலதான் அழகா இருக்கிறேன். சரி ஜேம்ஸ், அக்கா வசனம் சொல்லி கொடுக்கட்டும், நம்ம கடந்து போயிருவோம். ஓகே குட்டி பிள்ளைங்க, அப்புறம் வரேன். பாய் அங்கிள், எல்லாம் பாய் தலகாணிட்டு அப்படி பாய் தலகாணிங்கிறாங்களா? சரி சரி, பாய் சொன்னாங்க. அவன் சொன்ன உங்களுக்கு காது கேட்க மாட்டேங்குது ஜேம்ஸ். சரி சரி, ஓகே நம்ம போயிட்டு வரலாம். டாடா. அக்கா நீங்க சொல்லுவீங்களா வசனம் சொல்லுது? ஹாய் குட்டீஸ், எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா இல்ல துக்கமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஒரு சிலருக்கு கவலையா இருக்குல்ல, இன்னைக்கு நம்ம ஃபைனல் டேக்கு வந்திருக்கோம் இல்ல. ஓகே, நம்ம இன்னொரு வாய்ப்பு கர்த்தர் கொடுத்தா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இன்னும் நிறைய நாள் வச்சுக்கலாம். சரியா? ஓகே, நாலு நாள் நீங்க என்ன பண்ணீங்க, நல்லா அழகா டான்ஸ் கத்துக்கிட்டீங்க, நல்ல வசனம் கத்துக்கிட்டீங்க, ஸ்டோரிஸ் எல்லாம் நிறைய கேட்டீங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், இன்னொரு வசனத்தை நம்ம அழகா கத்துக்க போறோம். சரியா? ஓகே, நீ என்ன வசனம் தெரியுமா ஆண்டவர் கொடுத்திருக்காங்க? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக. சொல்லுங்க, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக. மத்தேயு 22:39 மத்தேயு 22:39. சரியா, இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. நம்மளுக்கு ஏசப்ப என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க? நம்ம எல்லாரையும் நேசிக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இல்லையா? ஏசப்ப நம்மள நேசித்தனாலதான் இந்த பூமிக்கு வந்து தன்னோட ஜீவனையே கொடுத்திருக்கிறாரு இல்லையா? நம்ம அந்த அளவுக்கு நம்ம ஏசப்ப நம்மளுக்கு சொல்லல. நம்ம என்ன பண்ணணும், நம்மள நம்ம நேசிக்கிற மாதிரி நம்ம கூட இருக்கிற எல்லாரையும் நம்ம நேசிக்கணும். அப்பா அம்மா மாற்றம் அல்ல, மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம நேசிக்கணும். அப்ப நம்ம நேசிக்கும் போது என்ன பண்ணுவாரு ஏசப்பா? நம்மள ரொம்ப நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவாரு. நம்ம எப்படி நேசிக்கணும், நம்ம ஏதாவது யாராவது கஷ்டத்துல இருந்தா அவங்கள நேசிச்சு நம்ம உதவி செய்யணும். அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், நான் அவங்களுக்கு இல்லாத பொருளை நம்ம கொடுத்து நம்ம உதவி செய்யணும். அந்த மாதிரி எல்லாரையும் நம்ம நேசிக்கணும். திரும்பவும் நம்ம இந்த வசனத்தை கத்துக்கலாமா? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக. மத்தேயு 22:39 மத்தேயு 22:39 ஈஸியா இருக்குல்ல?
சரி குட்டீஸ் நல்ல மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது இன்னைக்கு மட்டும் இல்ல, இது ஃபைனல் டே ஆயிடுச்சு. அது அஞ்சு நாள் மட்டும் நீங்க மனப்பாடம் வாசிக்க கத்துக்க கூடாது. தினம் தினம் என்ன பண்ணும், வீட்டுல உட்காந்து தினம் நம்ம பைபிள் படிக்கணும், எடுத்து நம்ம ஒவ்வொரு வசனமா என்ன பண்ணும், நம்ம மனசுல நம்ம பதிய வச்சுக்கணும். சரியா? கண்டிப்பா எல்லாரும் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். பண்ணுவீங்களா எல்லாரும்? ஓகே, வெரி குட். ஓகே, அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். நம்ம அழகா நம்ம பப்பட் எல்லாம் வந்து டான்ஸ் பண்ண போறாங்க, அது எல்லாரும் பாக்கலாமா? சந்தோஷமா? ஓகே பாய். ஓகே, குட்டி பிள்ளைகள் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க நினைக்கிறேன். ஒரு சின்ன ஒரு குட்டி கதை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். சரியா? பைபிள்ல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். நிறைய பேர் நீங்க எல்லாம் டேடி மம்மி கூட கடைக்கு ஷாப்பிங் போயிருக்கிறீங்க தானே? இல்ல அம்மா அப்பா கூட கடைக்கு போயிருப்பீங்க. கடைக்கு போகும்போது என்ன பண்ணுவீங்க? மம்மி எனக்கு அது வாங்கி தாங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இல்ல போகும்போது சில பேர் ஒரு பெரிய லிஸ்ட் கொடுப்பீங்கல்ல, டேடி எங்களுக்கு இது வாங்கி தாங்க அப்படி சொல்ல சொல்லி கேட்பீங்க தானே? சரி பாரு, இதே மாதிரி ஒரு அண்ணன் என்ன பண்ணாங்க,
தன்னுடைய பிசினஸ் தன்னுடைய ஒரு ஷாப் வச்சிருக்கிறாங்க, அந்த ஷாப்ல அந்த வியாபாரம் அதிகமா பெருக்கிறதுக்காக என்ன செய்வாங்க, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போவாங்க. ஒருவேளை இங்க பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய குட்டி பிள்ளைகள், உங்க அம்மா அப்பா என்ன பண்ணிருக்கலாம், உங்க வீட்டுல ஒரு சின்ன குட்டி கடை வச்சிருக்கலாம், இல்ல பெரிய கடை கூட வச்சிருக்கலாம், இல்ல கடை உங்களுடைய ரிலேஷன்ஸ் கடை வச்சிருக்கலாம், அதெல்லாம் பாத்துருப்பீங்க நினைக்கிறேன். அவங்க என்ன செய்வாங்க, டெய்லியும் எர்லி மார்னிங் இல்ல நேரமா நீங்க தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அவங்க என்ன செய்வாங்க, எழும்பி ரெண்டு பெரிய பெரிய பேகு இல்ல வேற பெரிய என்ன செய்வாங்க, பையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஷாப்பிங் போவாங்கல்ல, மார்க்கெட் போய் கடைக்கு போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவங்க அவங்க கடைக்கு வருவாங்கல்ல. அதே மாதிரி இங்க ஒரு அண்ணன் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எரிகோ அப்படிங்கிற இடத்துல இருந்து ஜெருசலேம் அப்படின்ற இடத்துக்கு அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா, வியாபாரத்து நோக்கத்துக்காக பர்ச்சேஸ் பண்றதுக்காக தூரமா வெளியே போறாங்க. இதனுடைய தூரம் எவ்வளவு தெரியுமா, 26 கிலோமீட்டர். 26 கிலோமீட்டர் அந்த காலத்துல நடந்த உண்மை சம்பவம் தான் உங்களுக்கு சொல்றேன் சரியா. அந்த 26 கிலோமீட்டர் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு அந்த காலத்துல டிராவல் இப்ப இருக்கிற மாதிரி பஸ்ஸோ பைக்கோ காரோ எந்த வசதியுமே கிடையாது, எந்த ஒரு ஸ்பெஷலிஸ்டுமே நம்ம இன்னைக்கு இல்லவே இல்லை. ஆனா அந்த காலத்துல ஒண்ணு வாக் நடந்துதான் போகணும், இல்லைன்னா அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுடைய வாகனம் கழுதை. இன்னைக்கு இருக்க பத்தியா இந்த மாதிரி இல்ல, அன்னைக்கு இருக்கக்கூடிய கழுதைகள் பெரிய பெரிய கழுதையா இருக்கும், அந்த கழுதை மேல என்ன செய்வாங்க, ஏறி உட்காந்து அது மேல மூட்டை கொண்டுட்டு வர்றது, பெரிய பெரிய பாரமான சுமைகளை கொண்டு போறது, இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க வச்சிருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு நாள் இந்த அங்கிள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எரிகோவில இருந்து எருசலேம் வரைக்கும் டிராவல் பண்ணி போகணும், கிட்டத்தட்ட 26 கிலோமீட்டர். எவ்வளவு தூரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எரிகோவில இருந்து எருசலேமுக்கு கடல் மட்டத்தில இருந்து 2500 அடி, அவ்வளவு உயரமானது. அதே பாத்தீங்கன்னாக்க கீழே கிட்டத்தட்ட 875 அடி டவுன், அவ்வளவு பள்ளம் கடல் மட்டத்தில இருந்து இருக்கக்கூடிய இடம் தான் இந்த எரிகோ. எருசலேம் 2500 அடி, ரொம்ப என்ன செய்யணும், மேல கடந்து போகணும். இப்ப இருக்கிற மாதிரி ரோடு வசதி எல்லாம் கிடையாது, அந்த வசதி பாத்தீங்கன்னா குண்டும் குழியுமா இருக்கும், ஒரு குறுகலான ஒரு சாலை, கல்லு முள்ளு, அப்புறம் என்ன செய்யணும், பெரிய பெரிய டேர்னிங் எல்லாம் வரும், இருட்டா இருக்கும், லைட் வசதி கிடையாது, பயந்து பயந்து என்ன செய்யணும், அவங்க அப்படியே உள்ளுக்குள்ள போக ஆரம்பிப்பாங்க. இப்படி போகக்கூடிய அந்த சமயத்துல ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா, இந்த அண்ணன் இந்த அங்கிள் என்ன பண்ணாங்க, அப்படியே மெதுவா கையில பைசா எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, பர்ச்சேஸ் பண்ண போகும்போது பாக்கெட்ல பைசா கையில பையு என்ன பண்ணாங்க, பேக் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே டிராவல் பண்ணிட்டு போனாங்க. திடீர்னு பார்த்தா அந்த அங்கிள்கிட்ட இருந்து யாரோ ஒரு 4-5 பேர் திருடர்கள் என்ன பண்ணாங்க, அவங்களை அடிச்சு அவங்க கிட்ட இருந்த காசு எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, மணி எல்லாம் பிடுங்கிட்டு அவர்கிட்ட இருந்த சட்டெல்லாம் எடுத்துட்டு அவரை குற்று என்ன பண்ணிட்டாங்க, அடிச்சு அவரை போட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. இப்போ பார்த்தா அந்த அண்ணன் கையில காசு இல்ல, கையில பேக் இல்ல, எதுவுமே இல்ல, ஷர்ட் எல்லாம் கிழிஞ்சு போய் அந்த அண்ணன் எந்திரிக்கலாம்னு ட்ரை பண்றாங்க, என்ன செய்ய முடியல, எந்திரிக்கவே முடியல, எந்திரிச்சு பாக்குறாங்க எழும்பவே முடியல, ரொம்ப கஷ்டத்தோட என்ன பண்ணாங்க, படுத்தே கிடந்தாங்க. இன்னொரு பக்கம் நாக்கு வறண்டு போச்சு, தண்ணி கேக்குறாங்க, யாருமே இல்ல. ஏன்னா அந்த இடத்துல டிராவல் பண்ணக்கூடிய அந்த 26 கிலோமீட்டருக்கு ரொம்ப டேர்னிங்கா இருக்கக்கூடிய ஒரு இடம், பயந்து பயந்து போகக்கூடிய இடம், அவ்வளவு சீக்கிரமா யாருன்னு செய்ய முடியாது, போக முடியாது. அப்படிப்பட்ட இடங்கள்ல வளைவுல எல்லாம் திருடர்கள் என்ன செய்வாங்க, பதுங்கி இருந்து யாராவது போனா அடிச்சு அவங்க கிட்ட இருந்து பணம் காசெல்லாம் பிடுங்கிட்டு போவாங்க. அப்படி ஒரு நாள் டிராவல் பண்ணி போகும்போது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த அங்கிளை அடிச்சு போட்டு போயிட்டாங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஒருவேளை நான் நினைக்கிறேன் காலையில அடிச்சிருக்கலாம், இல்ல மதியம் அடிச்சிருக்கலாம், ரொம்ப நேரம் ஆனதுனால அந்த அங்கிள் நாவோ எல்லாம் வறண்டு போச்சு, அடியெல்லாம் போட்டு உடம்புல அங்கங்க நிறைய காயம் ரத்தம் எல்லாம் ஆயிடுக்கு. இப்படிப்பட்ட சமயத்துல என்னாச்சு தெரியுமா, ஒருத்தர் அந்த வழியா நடந்து வர்றாரு, அவரு பேரு தான் ஆசாரியன். அந்த வழியில நடந்து போற பேர் என்னது, ஆசாரியன். இந்த ஆசாரியன் என்ன பண்ணா பாத்தீங்கன்னா, அந்த அங்கிள் அடிபட்டு கிடந்தாங்க இல்லையா, அந்த வழியா நடந்து போகும்போது அவங்கள பார்த்தாங்க, உதவி செய்யணும்னு என்ன இருக்கு, ஆனா என்ன செய்ய முடியல, பக்கத்துல வரல, அச்சோ அடிபட்டு கிடக்குதே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிருப்பாங்க நினைக்கிறேன். ஆனா பக்கத்துல வந்து
தூக்கி எடுக்கவே இல்ல. நீ கூட சில சமயத்துல அப்படித்தானே, உன் ஃப்ரெண்டு இல்ல யாராவது நீ விளையாடும் போது அடிபட்டு கிடந்தா, ஐ சக்க அடிபட்டுட்டியா அடிபட்டுட்டியா அப்படி கூட சில சமயத்துல சொல்லுவீங்கல்ல. சில சமயத்துல என்ன பண்ணுவீங்க, ஐயோ பாவம்னு சொல்லுவீங்க, ஆனா செய்ய மாட்டீங்க, போய் ஹெல்ப் பண்ண மாட்டீங்கல்ல, வேண்டாம்டா விட்டுறா அந்த வம்பு நமக்கு எதுக்குடா அப்படி சில பண்ணிடுவீங்க, ஓரமா ஒதுங்கி போயிருவீங்க தானே. அதே மாதிரி இந்த ஆசாரியன் கூட பாரு, உதவி செய்யணுங்கிற எண்ணம் இருந்திருக்கும் நினைக்கிறேன், ஆனா என்ன செய்யல, உதவி செய்யவே இல்லை, ஒரு ஓரமா ஒதுங்கி போயிட்டாங்க. இவரு படுத்து அடிபட்டு கிடக்குறாரு, தண்ணி தண்ணி ஹெல்ப் பண்ண முடியல, யாரும் வரவே இல்லை பக்கத்துல. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இன்னொரு அண்ணன் என்ன செய்யறாங்க, வர்றாங்க. இவங்க வந்து லேவியன், ஃபர்ஸ்ட் வந்தவங்க யாரு ஆசாரியன், செகண்டா வந்து வரவங்க யாரு லேவியன். இவர் என்ன பண்றாரு, பக்கத்துல வந்து பாக்குறாரு, அடியோ அடிபட்டு கிடத்துக்கு யாரோ அடிச்சு போட்டாங்க போல இருக்கு அப்படின்னு எல்லாமே பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஆனா என்ன செய்யல, அவரை தூக்கி எடுத்து அவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், ஒரு உதவி செய்யலாம். அடிபட்டு கிடக்குறாரு, தண்ணி கேட்கிறாரு, தண்ணி கொடுக்கல, ஒரு எமர்ஜென்சி, அவருக்கு ஏதாவது உதவி செய்யலாம் அப்படின்னு அவங்க என்ன செய்யல, உதவி கொஞ்சம் கூட செய்யவே இல்லை. இவர் என்ன பண்றாருந்தாங்களும் தண்ணி கத்துறாரு, வலிக்குதுன்னு கத்துறாரு, அடிபட்டு இருக்குதுன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, எல்லாம் பாக்குறாங்க, பரிதாபப்படுறாங்க, ஆனா என்ன செய்யல, உதவி செய்யவே இல்லை. பாரு மூணாவதா ஒருத்தர் வர்றாரு, அவரு தான் நல்ல சமாரியன். இந்த நல்ல சமாரியன் சமாரி என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வழியில அவரும் டிராவல் பண்ணி என்ன செய்யறாரு, எரிகோவுல இருந்து எருசலேமுக்காக போயிட்டு இருக்கிறார். அப்படி போயிட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்துல அடிபட்டு கிடந்த மனிதனை பாக்குறாரு, அச்சோ யாரும் அடிச்சுட்டு போட்டு போயிருக்கிறாங்க, இது ரொம்ப நேரம் இருந்திருக்கு போல தெரியுது, இவருக்கு ஏதாவது உதவி செய்யணும். உடனே என்ன பண்ணாங்க, அந்த இறக்க குணம் அந்த இடத்துல பாரு, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணாரு, இந்த இடத்துல அந்த நல்ல சமாரியனை அவர் தெரிந்து கொண்டாரு. உங்களுக்கு நிறைய பேர் குட்டி பிள்ளைங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன செய்யுது அந்த மாதிரி இறக்க குணம் உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் என்ன செய்வீங்க, பார்த்துட்டு இருக்கிற குட்டி தம்பி தங்கச்சி அடடா அடிபட்டு கிடக்குறான் அவனை தூக்கி விட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்ல, இவங்க மாதிரி. உடனே இந்த சமாரி என்ன பண்ணாங்க தெரியுமா, பக்கத்துல வந்து பார்த்தாங்க, தலையெல்லாம் அடிபட்டு இருக்கு, கையெல்லாம் அடிபட்டு இருக்கு, எலும்பி பாக்குறாங்க, எலும்ப முடியல. உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா, அந்த நல்ல சம்பாரின் அவருடைய பேக்ல அவருக்காக வச்சிருந்த அந்த ஃபுட்டு கொடுத்துருக்குற அந்த தண்ணியை கொடுத்து அவர்கிட்ட இருந்த துணி என்ன பண்ணாங்க எடுத்து எங்கெங்கெல்லாம் அடிபட்டு இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி கட்டி அவரை மெதுவா கொண்டு போனாங்க. தம்பி தங்கச்சி ஒருவேளை என்னால எப்படி கட்ட முடியும், கட்ட முடியாது, என்னால தூக்க முடியாது, ஒருவேளை நிச்சயமா உன்னால தூக்க முடியாது, உன்னை விட வெயிட் ஆனவங்கள தூக்க முடியாது, ஆனா ஒண்ணு பண்ணலாம், உங்க டேடி மம்மி கிட்ட இல்ல உனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட, அங்கிள் ஆன்டி அங்க பாருங்க அந்த அண்ணன் அடிபட்டு கிடக்குறாங்க நீ சொல்லலாம், அதுவே ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்பா இருக்கும், புரிஞ்சுக்கிட்டியா. பாரு உடனே இவங்க பக்கத்துல வந்து அவரை தூக்கி அவருக்கு வேணுங்கிற எல்லா ஃபர்ஸ்ட் எய்ட் உதவிகள்லாம் செய்தாங்க, எல்லா உதவிகளையும் செய்து அவங்கள அவங்களுடைய அந்த கழுதை மீது என்ன பண்ணாங்க, ஏற்றி அவங்க மேல வச்சு என்ன பண்ணாங்க, தூரமா இருக்கக்கூடிய ஒரு சத்திரம் ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அங்குள்ள நபர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி, இங்க பாருங்க இந்த மனிதன் அடிபட்டு இருந்தாரு, இவருக்கு என்ன செய்யுங்க, ஏதாவது சின்ன உதவி செய்யுங்க, எங்கிட்ட பாக்கெட்ல இருக்கக்கூடிய பைசாவை உங்ககிட்ட நான் கொடுத்துட்டு போறேன், நான் திரும்ப வரும்போது என்ன செய்யறேன், மீதி உங்களுக்கு தரேன், எவ்வளவு செலவானா பரவாயில்ல, நீங்க என்ன செய்யுங்க அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாரு. பாரு இந்த மூன்று பேரத்துல யார் நல்லவங்க, ஃபர்ஸ்ட் வந்தவங்களா, செகண்ட் வந்தவங்களா, தேர்ட் வந்தவங்களா, மூன்றாவதா வந்தவங்க தான் ரொம்ப நல்லவங்க. இல்ல இன்னைக்கு பாரு இவங்க இந்த நல்ல சமாரியன் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக முன்னோக்கி சென்றாங்க. குட்டி தம்பி தங்கச்சி நுன்னாலையும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும், நீயும் என்ன செய்யணும், பிறருக்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுல இந்த சமுதாயத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ உன்னால முடிஞ்ச உதவிகள் என்ன பண்ணணும், பிறருக்கு நீ செய்யணும், உன்னால ஒரு மாற்றம் என்ன செய்யணும், உன்னுடைய சமுதாயத்துல நீ இருக்கக்கூடிய உன் வீட்டு பக்கம் அக்கம் பக்கம் உன் ஸ்கூல்ல ஏன் உன் வீட்டுல ஏன் உன் மூலியமா கூட என்ன செய்யணும், ஒரு மாற்றம் வெளியில வர ஆரம்பிக்கணும், உனக்குள்ள முதல்ல மாற்றம் வரணும், அப்புறம் தான் என்ன செய்யும், உன் வீட்டுல மாற்றம் வரும், அப்புறம் உன்னுடைய ஊர்ல மாற்றம் வரும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்யும், படிப்படியா மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி செல்வதற்காக தான் ஏசப்பா உன்னை தெரிஞ்சிருக்கிறாங்க. ஓகே மறந்துடாதீங்க, ஓகே நல்ல பிள்ளைகள், நம்ம மீண்டும் அடுத்த ஒரு காரியத்தை பார்க்க போறோம். ஓகே எல்லாரும் அப்படி கொஞ்சம் உட்கார்ந்து இருக்கிற நீங்க எந்திரிக்கலாமா, அப்படி எழும்பலாமா, அப்படி எழும்பலாமா. ஓகே ஒரு சின்ன குட்டி கேம் விளையாட போறோம். இந்த குட்டி கேம் இன்னைக்கு என் கூட சேர்ந்து மிக்கியும் அப்புறம் ஜிக்கி, மிக்கியும்
ஜாக்கி வர போறாங்க சரியா இப்ப அவங்க சூப்பரா செய்றாங்களா இல்ல நீங்க சூப்பரா செய்றீங்களா பார்க்க போறேன் ஓகே ரெடி ஓகே வாங்க மிக்கி ஜிக்கி ஜாக்கி யாரெல்லாம் வருது வாங்க பார்க்கலாம் சீக்கிரம் வாங்க ஓகே ஓடியா 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 ஏ மிக்கி வாங்க ஜாக்கி ஓடியா 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 ரைட் சரி இப்போ குட்டிஸ் நான் சின்ன ஒரு குட்டி கேம் செய்ய போறேன் அந்த கேமை இவங்க கரெக்டா செய்றாங்களா நீங்க கரெக்டா செய்றாங்களா வாட்ச் பண்ண போறோம் ஓகே ரெடி பார்க்கலாமா வாங்க வாங்க இங்க வந்து வந்து வாங்க வெரி குட் சூப்பர் ரைட் குட்டீஸ் ரெடியா எந்திரிச்சாச்சா எங்க நிறைய பேர் எந்திரிக்கவே இல்லையே அங்க ஒரு தம்பி பேர் உட்கார்ந்து இருக்கிறோம் ஓகே வெரி குட் சொன்ன டப்புன்னு எந்திரிச்சுட்டாயா ஓகே வெரி குட் சூப்பர் ரெடி இப்படி கை வச்சுங்க பார்க்கலாம் ட்ரீ ஃப்ரூட் பிரான்ச் இவ்வளவுதான் மூணு தான் செய்ய போறோம் ஓகே ரெடி ட்ரீ ஃப்ரூட் பிரான்ச் ட்ரீ ட்ரீ ஃப்ரூட் பிரான்ச் ட்ரீ ஃப்ரூட் பிரான்ச் சூப்பர் அவ்வளவுதான் இப்போ நல்லா கவனிச்சுங்க தம்பி இந்த கேம்ல கூட ஒரு மாற்றத்தை நீங்க ஏற்படுத்த போறீங்க நான் என்ன சொல்றனோ அதை மட்டும் நீங்க செய்யணும் நான் செய்யறது இங்க என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது ஓகேவா நான் என்ன சொல்றனோ அதை மட்டும்தான் நீங்க செய்ய போறீங்க ரெடி பார்க்கலாமா ட்ரீ ஃப்ரூட் பிரான்ச் ஃப்ரூட் பிரான்ச் ட்ரீ ட்ரீ ஃப்ரூட் பிரான்ச் ட்ரீ ட்ரீ ஃப்ரூட் பிரான்ச் ட்ரீ ட்ரீ பிரான்ச் ஃப்ரூட் சூப்பர் சூப்பர் நிறைய பேர் என்ன பண்ணிருக்கீங்க three super 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 very good pakkathula kai koduthum paakala hey super ah panna neenga solunga paakala neengale super super solunga paakala okay very good appadi ukkarunga oru kutti puppet show paaka porom paathidam adutha oru kaaryathukku poga porom okay appadi amaiya ukkarunga paakala okay jacky neenga indha varama ponga vaanga 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 ஐயா ஜாலி 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 ஒரு பக்கம் ஜாலியா இருந்தாலும் ஒரு பக்கம் கஷ்டமா இருக்கு நாலு நாலு சிஜிசி ரொம்ப சூப்பரா போச்சு நல்ல பாட்டு கதை வசனம் பப்பட் டான்ஸ் ஸ்கிட் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு டைம் ஆக ஆக ரொம்ப கவலையா இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ஆன்லைன் சிஜிசி முடிஞ்சிருமே ஆனாலும் நிறைய விஷயம் நான் கத்துக்கிட்டேன் எங்க அப்பா அம்மா பேச்சுக்கு கீழ்படியணும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் நல்ல பிள்ளையா இருக்கணும் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது திருடக்கூடாது இப்படின்னு நிறைய நல்ல விஷயங்களை இந்த நாலு நாளும் அஞ்சு நாளும் நான் கற்றுக்கொண்டேன் நிறைய கற்றுக்கிட்டியா நீ என் ஃப்ரெண்டுங்கிறத மறந்துடாத ஏய் சி தள்ளி போ நீ போய் என் ஃப்ரெண்டா சி சி என்ன இவ்வளவு நாளா நீ ஏன் கூட இருந்துட்டு இன்னைக்கு என்ன தள்ளி போன சொல்ற ஏய் இத்தனை நாளா உன்னை பத்தி எனக்கு தெரியாம போச்சு ஆனா இந்த அஞ்சு நாள் சிஜிசிலயும் நீ யாரு எப்படிப்பட்டவனு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சீச்சி இனிமேல் நானு உன் கூட பேச மாட்டேன் நீ என் ஃப்ரெண்டே கிடையாது இந்த சிஜிசில உட்கார்ந்துகிட்டு
அஞ்சு நாளா நல்ல நல்ல விஷயம் கத்துக்கிட்டேன், பாட்டு படிச்சுக்கிட்டேன், கதை படிச்சுக்கிட்டேன், வசனம் படிச்சுக்கிட்டேன், கதை விட்டுக்கிட்டு இருக்கிற நீ. இன்னைக்கு ஒரு நாள் தான், நீ நாளையில இருந்து நீ மறுபடியும் ஏன் வழியில வந்தா அவனு சரியா? நீ என்னதான் சொன்னாலும் நான் உன் கூட வரமாட்டேன். நான் மட்டும் இல்ல, இந்த ஆன்லைன்ல என்ன மாதிரி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நீ எப்பேற்பட்டவன் தெரிஞ்சு போச்சு தெரியுமா? என்னது, என்ன பத்தி? இந்த ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கிற பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? விட மாட்டேன், ஆன்லைன்ல வந்த பிள்ளைங்களை விட மாட்டேன். இன்னைக்கே நான் அவங்க உள்ளத்துக்குள்ள போக போறேன், அவங்களை எப்படியாவது மனச மாத்தி மயக்கி என் பிள்ளைகளை மாத்த போறேன். ஆன்லைன்ல வந்திருக்கிறாங்களோ அந்த குட்டி பிள்ளைங்களா என் பிள்ளைங்க தெரியுமா? நீ என்ன சொன்னாலும் எங்க மனசுக்குள்ள உன்னால வரவே முடியாது. ஏன் தெரியுமா? என்னாச்சு, ஏன் வர முடியாது? எங்க உள்ளத்துக்குள்ள இயேசுப்பா இருக்கிறாரு. யாரு? இயேசுப்பாவா? அதனாலதான் நாங்க ஜாலியா ஆடி பாடி சந்தோஷமா இருக்கிறோம். ஓ, உங்களுக்குள்ள இயேசுப்பா இருக்கிறனாலதான் எல்லாரும் ஜாலியா இருக்கிறீங்களா? ஆமா ஆமா. அப்போ எனக்கு இடம் இல்லையா அவன் உள்ளத்துக்குள்ள? ஏய், எங்க உள்ளத்துல இன்னைக்கு மட்டும் இல்ல, இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே உனக்கு இடம் இல்ல. எப்பவுமே இல்லையா? என்னடா அது? சரி சரி, இன்னைக்கு நைட்டு வரைக்கும் உனக்கு டைம் தரேன். இன்னைக்கு நைட்டு வரைக்கும் நீ நல்லா பாட்டு பாடு. சொல்லி கொடுத்த வசனம், சொல்லி கொடுத்த தலைப்பு, சொல்லி கொடுத்த கதை, இது எல்லாத்தையும் சொல்லி சொல்லி பாத்துக்கோ. ஆனா ஒண்ணு, நீ நாளையில இருந்து நீ என் பக்கம்தான் வரணும், சரியா? நான் கத்துக்கிட்டதே இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டுமல்ல, எப்பவுமே நாங்க அத பாட்டா பாடுவோம், வசனமா படிப்போம், ஏசப்பா கூட பேசிக்கிட்டே இருப்போம். இப்ப நீ போறியா இல்ல நான் ஜீசஸ கூப்பிட்டுமா? ஜீசஸ கூப்பிடுறியா? நல்லா யோசனை பண்ணிக்கோ, மறுபடியும் நான் தான் உனக்கு நாளைக்கு தேவை. என்னுடைய பிள்ளைங்க கூப்பிடும் போது உடனே அவங்களுக்கு போய் நான் உதவி செய்யணும். என் எரியுது, என் உடம்பெல்லாம் கனகனன் இருக்கு. இருக்க முடியல, பாத்தியா? மயக்கம் வர மாதிரி இருக்கு, தள்ளுற மாதிரி இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா என்னால பலனெல்லாம் இழந்து போற மாதிரி இருக்கு, என்னால ஒண்ணும் முடியல. ஐயா, ஓடி போயிட்டான். ஜீசஸ் வந்துட்டீங்களா? உங்களை பாக்குற போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்னை பார்க்கும் போது நீ சந்தோஷப்படுகிறாய் தம்பி, நான் உனக்குள்ள வருவேன் ஆனால் நீ மிகுந்த சந்தோஷம் அடைந்திருப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை என் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன். தம்பி ஜேம்ஸ், நீ அஞ்சு நாளும் இந்த சிஜிசில ஆன்லைன் மூலமா கலந்து நிறைய பாட்டு, நிறைய கதை, நல்ல நல்ல காரியங்களை நீ கற்றுக்கொண்டிருக்கிற, நீ என் பிள்ளையே மாறிட்ட. இனிமேல் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். உனக்கு ஏதாவது கஷ்டம் வரும்போது, ஏதாவது பிரச்சனை வரும்போது நீ ஏசப்பான்னு ஒரு வார்த்தை நீ நோக்கி கூப்பிடு, நான் உடனே ஓடோடி வந்து நான் உனக்கு உதவி செய்வேன்ப்பா. நீங்க
சந்தோஷமா நீ படுக்கும் போதும் சரி எழுந்திருக்கும் போதும் சரி சாப்பிடும் போதும் சரி விளையாடும் போதும் ஸ்கூலுக்கு போகும்போதும் வரும்போதும் ஏன் நீ இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி ஆன்லைன்ல நீ படிச்சுக்கிட்டு இருக்கிற இல்லையா எப்ப கூப்பிட்டாலும் நான் உன் பக்கம் வந்து உனக்கு உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறம்மா நான் போயிட்டு வரட்டுமா ஓகே ஜீசஸ் வா நீ என் கூட வா நான் உன்னைய என்னுடைய கரத்தோடு கூட பிடிச்சு உன்னை கூட்டிக்கிட்டே போறேன் வா ஓகே என் கூட வா பாட்டு கதை வசனம் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன் இந்த ஹார்ட் எனக்கு ஏசப்பா தான் கொடுத்தாங்க இது பத்திரமா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா இந்த ஹார்ட் கொடுத்தாங்க நல்லா இருக்கா அழகா இருக்கா என்னுடைய ஹார்ட் இத நான் யாருக்கும் தரமாட்டேன் உனக்கு வேணுமா தரமாட்டேன் போ இந்த ஹார்ட் எனக்கு தான் ஏசப்பா கொடுத்த ஹார்ட் யாருக்கும் தரமாட்டேன் எவ்வளவு அழகா இருக்குல்ல சார் நாங்க கற்றுக்கொண்ட பாட்டு கதை வசனம் எல்லாமே என் மனசுல பதிஞ்சு போயிருக்கு அதெல்லாம் என் லைஃப்ல கடைபிடிச்சு வாழ்வேன் என் லைஃப்ல யாருக்குமே இடம் இல்லை ஏசப்பாவுக்கு மட்டும்தான் இடம் இந்த ஹார்ட் நான் பத்திரமா வச்சுக்க போறேன் ஆமா என்னுடைய ஹார்ட் இது தாலி 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 எவ்வளவு அழகா இருக்கு பாரு ஏசப்பா எனக்கு கொடுத்தாங்களே ஏசப்பா எனக்கு கொடுத்தாங்களே ஹலோ விக்னு யாரு நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நீங்க யாரு உங்களை நான் ஒரு மீட்டிங்ல பார்த்தேன் அன்னையில இருந்து உங்க கிட்ட கொஞ்சம் பேசணும்னு நான் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன் இன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு ஹார்ட்ட வச்சு என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா 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 நானு சமையல்ல ரொம்ப பெஸ்ட் என்ன ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க அத நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு உங்களை நான் சந்தோஷப்படுத்தணும் நினைக்கிறேன் எனக்கு நிறைய பிடிக்கும் அப்படியே சிக்கன் பிடிக்கும் மட்டன் பிடிக்கும் காடை கௌதாரி பிடிக்கும் அப்புறம் மட்டன் ஃப்ரை சிக்கன் ஃப்ரை பெப்பர் ஃப்ரை எல்லாமே பிடிக்கும் எல்லாமே பிடிக்கும் வேண்டாம் எனக்கு பெப்பர் சிக்கன் எல்லாம் வேண்டாம் நீங்க போங்க போங்க எனக்கு ஹார்ட் மட்டும் போதும் கடைசியா நல்லா யோசனை பண்ணிக்கோ அப்புறமே நீ வருத்தப்படுவேன் இல்ல இல்ல நான் யோசிச்சு பாத்துட்டேன் எனக்கு எதுவுமே வேண்டாம் எனக்கு இந்த ஹார்ட் மட்டும் போதும் நீங்க போயிட்டு வாங்க சரிப்போ நான் வேற ஒருத்தருக்கு நல்லா சமைச்சு குடுக்கறேன் போங்க போங்க எனக்கு இந்த ஹார்ட் மட்டும் போதும் பெப்பர் சிக்கன் கொடுத்து இந்த ஹார்ட்டை வாங்கினான்னு பாக்குறாங்க அவங்க நான் தரமாட்டேனே நீ கொடுத்தீனா போட்டுறேன் உனக்கு பாடி எல்லாம் இருக்கு நான் கட் பண்றேன்
அழகா ஹாஸ்டல் பண்ணிடுறேன் இந்த ஹார்ட் மட்டும் தரியா ப்ளீஸ் தர மாட்டேன் நான் தரவே மாட்டேன் இந்த ஹார்ட் நான் யாருக்கும் தர மாட்டேன் நான் இப்படியே கருப்பாவே இருக்கிறேன் நீ போ நான் கருப்பா இருந்தாலும் ஏசப்பா பிள்ளையா இருக்கிறேன் எனக்கு அது போதும் போ நீ இப்படியே கருப்பாவே இட ஆமா நான் யாருக்கும் தர மாட்டேன் போ நான் தர மாட்டேன் மேக்கப் போட்டா நான் தந்துருண்ணா என் ஹார்ட்ட யாருக்கும் இந்த ஹார்ட் தர மாட்டேன் எனக்கு மட்டும்தான் டாலியர் எனக்கு நல்லா யோசித்து பாரு இன்னைக்கு உன்னை பார்க்க வரேன்னு சொல்லி ஒரு நாலு பொருள் எடுத்துட்டு வந்திருக்கேன் நீ நல்லா யோசித்து பாரு ஆமா என்ன பார்த்தது நாலு பொருளா ஆமா என்ன பொருள் முதல்ல ஃபாரின் பென் பசங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க பாரு ஃபாரின் பென் ஃபாரின் பென் உனக்காக தான் இதை எடுத்துட்டு வந்தேன் இது நீ வச்சுக்கோ இதை வச்சுக்கோ எனக்கா ஆமா சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு அழகா கலரா இருக்கு எனக்கா உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் நான் செலவுக்கு ஸ்கூல் பேக் வாங்க எல்லாத்துக்கும் சேர்த்து பணம் இது ஃபுல்லா பணம் தான் பாரு பசங்க முன்னாடியே நான் உனக்கு கொடுக்கறேன் இது வச்சுக்கோ 10 ரூபா தான் இருக்குது உள்ளார ஏய் அது அமெரிக்கா டாலர் அமெரிக்கா டாலர் ஆமா புது மொபைல் போன் வாங்கிட்டு வேணா பாரு பசங்க முன்னாடி எல்லாம் காட்டுறேன் பாரு மொபைல் போன் புது மொபைல் போன் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் இதுல நீ கேம்ஸ் விளையாடலாம் சரி ரொம்ப நாளா உங்க அப்பா ஆசைப்பட்டாருன்னு சொல்லி நீ சண்டை போட்டுட்டு இருந்தல்ல ஆமா ஒரு பைக் வேணும்னு கேட்டேன் அது உனக்காக புது பைக் தான் இருக்குது பாரு அந்த பைக் ஊர்ல யாருக்கு டீமே இல்ல அழகா இருக்குது உனக்காகவே வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கு நீ பாக்கெட்ல வச்சுக்கோ பத்திரமா வச்சுக்கோ சரி இதெல்லாம் உனக்கு கொடுத்தனே எனக்கு அந்த இதயத்தை மட்டும் கொடுத்துரு நீ உலகத்தை சும்மா கொடுக்கறன்னு நினைச்சா என் ஹார்ட் கேக்குற நீ ஏய் உனக்காக மொபைல் போன் பைக் பேனா எல்லாம் உனக்காக தான் கொடுத்துருக்கேன் மணி பர்ஸ் எல்லாம் உனக்காக தான் கொஞ்சம் கூட நான் அதை மட்டும் கொஞ்சம் பாத்துட்டு உண்ட கொடுத்துறேன் நான் ஆமா நீயும் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்க நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட இதெல்லாம் பாத்துட்டு தந்துடணும் ரெண்டு செகண்ட்ல இப்படி பாத்துட்டு உடனே உங்ககிட்ட கொடுத்துறேன் நான் கண்டிப்பா கண்டிப்பா கொடுத்துறேன் நான் என்ன நீங்க பாருங்க இதெல்லாம் எனக்கு தெரியாது நீ என்கிட்ட ஹார்ட் தானே கொடுத்த நீ கேட்ட ஹார்ட் நீயே வச்சுக்கோ எனக்கு வேண்டாம் எனக்கு டைம் இருக்கு பாய் சொன்னா பத்திரமா கொடுத்த ஹார்ட் ஓடிச்சுட்டான் ஐயோ ஏசமா கேட்டா என்ன சொல்லுவேன் தெரியலையே போயிட்டாரு ஆட்டெல்லாம் ஆட்டெல்லாம் யாரு ஆட்டு மட்டும்தான்
கேட்ட ஹார்ட் எல்லாம் இயேசுப்பா கேட்டா என்ன சொல்லுவேன் தெரியலையே. கூப்பிடுறாங்க உனக்காக நல்ல ஒரு அழகான இதயத்தை உன் கையில திரும்ப தரேன். உனக்கு தான் கொடுக்கல, நீங்களே பத்திரமா வச்சிருங்க. பத்திரமா இருக்கும், என்கிட்ட மறுபடியும் யாராவது வந்து வாங்கிட்டு போயிருவாங்க. நிறைய காரியம் கத்துக்கிட்டேன். இந்த உலகத்துக்குள்ள நீ போக போற, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாரும் ஓம் மூலமா ஒரு பெரிய மாற்றத்தை அவங்க எதிர்பார்க்கணும். மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக இந்த உலகத்துக்குள்ள நீ போவேன்னுக்குள்ள இருக்கு. இது பத்திரம் வச்சிருக்கிறேன், இனி இந்த இருதயத்தை யாராலையும் திருட முடியாது, யாராலும் எடுத்துக்கொள்ள போக முடியாது. சரியா? ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம்ப்பா. குட்டி தம்பி தங்கச்சிகளா, இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய இருதயம் யாருகிட்ட கொடுக்க போறீங்க? நீங்களே வச்சுக்க போறீங்களா, இல்ல ஜீசஸ் கொடுக்க போறீங்க? இயேசப்பாட்ட உங்களுடைய இருதயத்தை கொடுத்தீங்கன்னா எப்பவும் ஒரு பத்திரமா வச்சு உன்னையும் பத்திரம் பாதுகாத்து கொள்வார். சரிங்களா? ஓகே தம்பி. ஓகே குட்டீஸ், நல்ல ஒரு அழகான ஒரு நாடகம் பார்த்தோம் இல்ல? இயேசப்பாட்ட நம்ம இருதயத்தை கொடுத்துட்டா அது பத்திரமா இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா? எனக்கு தெரியும் இந்த 5 நாட்கள் சிஜிசில நீங்க நிறைய நல்ல காரியங்களை கற்றுட்டு இருப்பீங்க. நிச்சயமா உங்களோட இருதயத்துல இயேசப்பாக்கு ஒரு இடம் கொடுத்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஓகே, இவ்வளவு நேரம் நமக்கு டேவிட் அங்கிள் அவங்களோட டீம்ல வந்து நிறைய பாட்டு நல்ல டான்ஸோட நிறைய பப்பட் ஷோ எல்லாம் பார்த்தோம். அவங்க நிறைய நாடகங்கள்லாம் போட்டு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு சூப்பரான கதை பைபிள்ல இருந்து நம்ம கேட்டோம். இப்போ இந்த 5 நாள்ல வந்திருக்கிற உங்கள்ல இருந்து ஒரு சிலர் அவங்க அழகா ஒரு சில நிகழ்ச்சிகளை செய்து எங்களுக்கு வீடியோவா அனுப்பியிருக்காங்க. இப்ப நம்ம அதை பார்க்க போறோம். எத்தனை பேருக்கு ரொம்ப சந்தோஷம்? ஒரு சிலருக்கு ரொம்ப ஆர்வம் இல்ல? நான் வீடியோல தெரிய போறேன், என்னோட பாட்டு டான்ஸ் எல்லாம் எல்லாரும் பார்க்க போறாங்க, டேவிட் அங்கிள் அவங்களோட டீம் மட்டும்தான் ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடி எல்லாரும் நாம பார்த்தோம், இப்ப நான் கூட டான்ஸ் ஆட போறேன், நான் கூட ஏசப்பா சொல்லி கொடுத்த அந்த வசனத்தை சொல்ல போறேன்னு கொஞ்சம் ஆர்வமா இருக்கீங்க தானே? வெரி குட். இப்ப உங்களோட நிகழ்ச்சி வரப்போகுது. ஒரு 2 நிமிஷம் நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா சீக்கிரம் அந்த நிகழ்ச்சிய நம்ம போட்டு விட போறோம். நீங்க எல்லாரும் அதை வாட்ச் பண்ணுங்க, ஏசப்பாக்கு நன்றி சொல்ல போறோம். சரியா? ஓகே. Yeah.
Yeah.
நான் இங்கே தாமன் நகரில் இருக்கேன். நான் தொடர்ந்து நாங்களாம் சிஜிசி கிளாஸ் பண்ணிக்கிறேன். சில்ட்ரன் கிளாஸுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நல்லா மோட்டிவேஷனாக இருந்துச்சு, சில்ட்ரன்ஸுக்கு நல்ல மோட்டிவேட்டாகவும் இருந்துச்சு. எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கிரேட் நடந்த லட்சி பதில் செல்லுதல் எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேட் பண்ணிச்சது. இது நடத்தி கொடுத்த ஐஜிஎலுக்கு ரொம்ப நன்றி. செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் முசிலிருந்து உங்கள் கூட பேசுகிறேன். பாடம் வசனம் லூக்கா 1:37. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நான் இந்த சிஜிசி மூலமாக கற்றுக்கொண்டது அம்மா அப்பாவுக்கு கீழ் பண்ணிருந்து இருக்கணும், ஏசப்பாவுக்கு உண்மையாக இருக்கணும். தேங்க்யூ ஆல். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்னோட பேர் சந்தியா. நான் ரெபேக்கா ஃபார்மில் 1 முதல் 12 வரை படித்து முடிச்சுட்டேன். நான் கடந்த நாட்களாக சிஜிசி கிளாஸ் அட்டன் பண்ணி வரேன். அந்த கிளாஸ் வந்து எங்களுக்கு நல்ல பிரயோஜனம் உள்ளதாக இருந்துச்சு. நானும் என் தம்பி வந்து கற்றுக்கொண்டுட்டு வந்தோம். அதுவும் அவனுக்கு புது அனுபவமாக இருந்துச்சு. பாட்டு, கதை, வசனம் எல்லாமே அவனுக்கு புதுசாக இருந்துச்சு. கிராஃப்ட் ஒர்க்கு, மேஜிக் எல்லாமே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் கிராஃப்ட் ஒர்க்கெலாம் அவனே செஞ்சு கூட பார்த்தான். அதுக்கப்புறம் நான் என்னுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட காரியங்கள் வந்து தேவனுக்கு உண்மையாக இருக்கணும், பரிசுத்த வாழ்க்கையில் செல்லணும், கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சு விசுவாசத்தோடு இருக்கணும்னு சொல்லி கற்றுக்கொண்டேன். கடவுள் எப்படி பேதுருவுக்கும் யாக்கோபுக்கும் யாக்கோபுக்கும் உதவி செஞ்சார், இவங்க வந்து கற்று கடவுள் வந்து சொன்ன வார்த்தைக்கு இவர் கீழ்ப்படிஞ்சு அந்த வலைய நடுக்கடலில் வலைய வீசுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவங்களுக்கு விசுவாசத்தோடு கீழ்ப்படிஞ்சாங்க. அங்கே நிறைய மீன்களையும் அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அதே மாதிரி நானும் என்னுடைய வாழ்க்கையில் கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சு விசுவாசத்தோடு ஒவ்வொரு காரியங்களையும் நான் கேட்டு பெற்றுக்கொள்வேன். அந்த காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து பல லட்சியங்களோடு வாழணும்னு சொல்லி நான் கற்றுக்கொண்டேன். இதன் காரணமான தலைவரம்னா பெக்கி அக்கா, அண்ணி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேவிட் அங்கிள் குடும்பத்துக்கும் அந்த குழுவிற்கும் ரொம்ப நன்றி. ஊர் பெயர் கீழடி. நாள் 1, கிறிஸ்துகரின் வழியில் செல்வோம். பூமியும் அதில் உள்ள நிறைவுகளும் கர்த்தருடையது. நாள் 2, உண்மை வழியில் செல்வோம். தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. நாள் 3, பரிசுத்த பாதையில் செல்வோம். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நாள் 4, லட்சிய வழியில் செல்வோம். பரம அழைப்பின் பந்தய பொருளிக்காய் இலக்கை நோக்கி தொடர்கிறேன். வணக்கம், என் பேர் தேவேஷ். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் செட்டிச்சோடிலிருந்து பேசுகிறேன். நான் சிசிசி கிளாஸில் 4 டேஸாக அட்டன் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி நான் சிசிசி கிளாஸை சர்ச்சில் போய் தான் அட்டன் பண்ணுவேன். நான் இந்த வருஷம் இது ஆன்லைன் மூலயமா அட்டன் பண்ணுறேன். ஆன்லைன் மூலயமா அட்டன் பண்ணுறதுனால எங்கள் அப்பா அம்மாவுக்கு சிசிசினா என்னென்னு தெரிஞ்சு போச்சு. அவங்களும் சிசிசி நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் சின்ன பசங்களுக்கு இது நல்லதான் சொல்லித்தரேன்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் சிசிசியில் ஏசப்பா பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஏசப்பா வந்து பூமியை படித்தார், நம்மளையே படித்தார். நம்மளுக்கு ஏதாச்சும் கஷ்டம்னா ஏசப்பாட்ட கேட்டால் ஏசப்பா செஞ்சு தருவார். நான் கேட்பேன், நீங்களும் கேட்கணும். இங்கே சிசிசியில் டான்ஸு, கிராஃப்ட்டு, வசனம் இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது டான்ஸ் தான். அதுதான் என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு டான்ஸ் நிறைய கற்றுருக்கேன். தேங்க்யூ. என் பேர் சரண்யா. நான் ரெபேக்கா இல்லத்தில் படிக்கிறேன். இப்போ 10th படிக்கிறேன். 1st ஸ்டாண்டர்ட் வந்து சேர்ந்தேன். இப்போ கொரோனா காலத்தில் வந்து லாக்டவுன் விட்டுட்டாங்க, வீட்டில் இருக்கேன். நான் ரொம்ப கவலையாக இருந்தேன். சிஜிசியால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். நிறைய பேரை மீட் பண்ண வாய்ப்பு கிடைச்சிது. டேவிட் டெங்கல் அவங்க குழுவினரெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. டான்ஸ்லாம் நல்லா இருந்தது. மேஜிக்லாம் வந்து டேவிட் டெங்கல் சூப்பராக பண்ணாங்க. அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் கழுவி தேவன் நமக்கு பரிசுத்தமான ஒரு இருதயத்தை கொடுத்துருக்காரு. நம்மளோட பாவங்கள் எல்லாம் தேவன்கிட்ட கொடுத்து நம்ம ஒரு புது மனுஷனாக வாழணும்னு சொல்லி கற்று தந்தாங்க. அதை நான் அதை கற்றுக்கொண்டேன். அப்புறம் வசனத்தில் வந்து மனிதன் முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தை பார்க்கறன்றது கற்றுக்கிட்டேன். நம்மளோட இயேசப்பா வந்து இருதயத்தை தான் பார்க்குறாரு, ஆனால் அந்த மனுஷங்க நம்ம முகத்தை தான் பார்க்குறாங்க அப்படின்றது கற்றுக்கிட்டேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ. சரியா, இப்போ நாங்கள் வீடியோவில் பார்த்தோம், உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். நான் அதுக்கு தான் சொன்னேன், உங்களோட நம்பர்ஸ் அனுப்புங்க, வீடியோ ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஒரு சிலர் நீங்கள் கேட்டீங்க, ஸோ உங்கள் வீடியோஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. நிச்சயமா நான் இன்னொரு நாள் அதை போட்டு விடுறேன். யூடியூப்ல அதை நம்ம பார்க்க போறோம்.
சரியா? நான் உங்களுக்கு ஒரு டேட் சொல்லிடுறேன். எந்த அண்ணா அக்கா உங்களுக்கு கால் பண்ணி இந்த சிஜிசி கிளப்ல உங்களை ஜாயின் பண்ண ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் அக்கா கொடுத்துருவேன், அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க. சோ அந்த டேட்ல நம்ம எல்லாரும் என்ன பண்ணலாம், கண்டிப்பா உங்களோட வீடியோ பார்க்க போறோம். ஓகே, குட், நல்ல பிள்ளைங்க, வெரி குட், அழகா சிரிக்கிறீங்க. ரைட், இப்ப நம்ம கூட நம்ம பென்னி அங்கிள் அவங்க வந்திருக்காங்க. எத்தனை பேர் பாத்தீங்க ஃபர்ஸ்ட் டே வந்தாங்கல்ல, அங்கிள் வந்தாங்க தானே, உங்களெல்லாம் ரொம்ப அழகா அப்ரிசியேட் பண்ணி என்கரேஜ் பண்ணி பேசினாங்க தானே. சோ இந்த அஞ்சு நாளா உங்களோட ப்ரோக்ராம் எல்லாம் பாத்துட்டு அவங்க உங்களை பாராட்டணும்னு வந்திருக்காங்க. அங்கிள கூப்பிடலாமா, வாங்க. ஹலோ தம்பி தங்கச்சி, எத்தனை பேர் மாஸ்க் போட்டிருக்கீங்க? நிறைய பேர் போட்டிருக்கீங்க, வெரி குட். எல்லாரும் மாஸ்க், எல்லா நேரமும் நம்ம நாட்கள்ல கண்டிப்பா நம்ம கூடி வரும் பொழுது நம்ம கண்டிப்பா போட வேண்டும். இப்ப வீட்டுல நம்ம தனியா இருந்தோம்னா போடணும்னு அவசியம் இல்லை. பட் யாரு கூட பேசுறோம், நம்ம வெளியே போறோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லாரும் இந்த முகக்கவசத்தை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். வெளியே போயிட்டு வரும் பொழுது நாம் கைகளை சுத்தமாக கழுவி கொள்ள வேண்டும். நிறைய பேர் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு உட்கார்ந்துருக்குறீங்க, அதை எப்பொழுதுமே நம்ம தொடர்ந்து மற்றவர்களோடு உட்காரும் பொழுது பேசும் பொழுது தொடர்ந்து இடைவெளி விட்டு இருக்க வேண்டும். இதை நம்ம தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். ஸோ இந்த சிஜிசி கிளாஸ்ல நம்ம இதை முக்கியமா இந்த ஒரு விழிப்புணர்வை எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும். நாமும் மற்றவங்களுக்கு முன்மாதிரியா இருக்க வேண்டும். அதனால இதை நாம் கடைபிடிப்போம். இந்த நாள் உங்களை இவ்விதமாக சந்திப்பதுல ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம சத்யாக்க சொன்னது போல கடந்த 5 நாட்கள் நீங்க செய்த காரியங்கள், கற்றுக்கொண்ட காரியங்களை பார்த்து ரொம்ப மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப ஒழுக்கமாக இந்த நேரத்துல வந்து நீ நேரத்தை ஒதுக்கி மிக அழகாக டேவிட் அண்ணன் அவங்க குழுவினர் சொல்லி கொடுத்த காரியங்களை அழகாக கற்றுக்கொண்டீங்க, வேத வசனங்களை கற்றுக்கொண்டீங்க. எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு? நான் முதல் நாள் ஒரு தம்பியுடைய பேர் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அந்த தம்பி ஒருத்தர் கூட நானும் போகணும்னு நாங்க அம்மாட்ட கேட்டு சாப்பாடுலாம் எடுத்துட்டு போனார், ஞாபகம் இருக்கா? நேற்று ஒரு கதையை கேட்டிருப்பீங்கல்ல, அந்த மார்க்கஸ் தம்பி யார் எதிர்த்துமா போனார், சாப்பாடுலாம் எடுத்துட்டு இயேசு சுவாமியை பார்க்கறதுக்காக போனார். இயேசு சுவாமி கூட போய் அவரும் அவர் இயேசு சுவாமி என்னென்ன சொல்றாரு அப்படின்னு கேட்கறதுக்காக, அவருடைய வார்த்தைகளை கேட்கறதுக்காக அந்த சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு போறாரு. ஏற்று அந்த கதையை கேட்டிருப்பீங்க, அவங்க கொண்டு போன சாப்பாடை இயேசு சுவாமி பேசி முடிச்ச பிறகு அந்த சாப்பாடு அவர் இயேசு சுவாமி கையில கொடுத்தார். கொடுத்த உடனே இயேசு சுவாமி என்ன செய்தாரு, அதை ஆசீர்வதித்து ஜெபித்து அங்குள்ள அந்த கூட்டத்தில் உள்ள 5000 பேருக்கு அதிகமான மக்களுக்கு என்ன செய்தாரு, கொடுத்தார். ஒரு சின்ன தம்பி மார்க்கஸ். இன்னைக்கு நம்ம ஒரு அழகான ஒரு கடைசியில ஒரு சின்ன ஒரு நாடகத்தை பார்த்தோம்ல, அந்த இருதயம் உடைந்து போன இருதயம் உள்ளதை, உடைந்து போன இருதயத்தை இயேசு சுவாமி வந்து மறுபடியும் என்ன செஞ்சாரு, ஒரு புது இருதயத்தை கொடுத்தார். இந்த மார்க்கஸ் தம்பி தன்னுடைய சாப்பாடை கொடுத்து எல்லாருக்கும் இயேசு சுவாமி திரும்ப கொடுத்தது போல உன் வாழ்க்கைய, உன்னுடைய இருதயத்தை இயேசு சுவாமியிடம் கொடுக்கும் பொழுது அவரை ஆசீர்வதித்து எல்லாருக்கும் கொடுத்தார், ஒரு பெரிய அற்புதம் செய்தார். அது போல உன்னை வைத்து கூட இயேசு சுவாமி அற்புத அதிசயங்கள் செய்வார். அதனால இந்த 5 நாட்கள் முடிந்து விட்டது என்று நீ ஜெபம் பண்ணாம இயேசு சுவாமியோட பேசாம இருக்க கூடாது. இயேசு சுவாமியோடு போனா நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் அடையும் என்று பார்க்கின்ற கடவுளோடு போகும் பொழுது. ஆனால் தொடர்ந்து நீ தினந்தோறும் என்ன செய்யலாம், ஜெபிக்கலாம். தினந்தோறும் காலையில எழுந்த உடனே இயேசு சுவாமி இந்த நாளுக்காக நன்றின்னு சொல்லலாம். சாப்பிட்றதுக்கு முன்னால இயேசு சுவாமி இந்த சாப்பாடு எனக்கு கொடுத்ததுக்காக நன்றின்னு சொல்லலாம். தூங்க போகும்போது இயேசு சுவாமி இந்த நாளுக்காக நன்றின்னு சொல்லி தூங்கலாம். அப்படி நீ தொடர்ந்து இயேசு சுவாமி பேசிட்டே இருக்கலாம். உன் தேவைகளை கூட இயேசு சுவாமிகிட்ட சொல்லலாம், இயேசு சுவாமி எனக்கு இந்த தேவை இருக்குது, எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டா கூட இயேசு சுவாமி உனக்கு அது பதில் கொடுப்பார். அவரோடு கூட நீயும் வாழ்க்கையில தொடர்ந்து அவர் கூட செல்லும் பொழுது அவர் உன் வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கான வழியில உன்னை நடத்துவார். அதுதான் இந்த 5 நாட்கள் கற்றுக்கொண்டோம். அதனால இந்த நாள்ல உங்களை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ந்து நீங்க உங்களுக்கு அருகாமையில் உள்ள சபைகள் சென்று அந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நடக்கின்ற அந்த வேதாம பள்ளியில கலந்து கொள்ளுங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆசிரியர்கள், உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற மக்கள் சொல்வதை கேளுங்க. தொடர்ந்து உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நாங்களும் உங்களோடு தொடர்ந்து தொடர்பு கொள்வோம். உங்களோடு சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் முன்னேற்றம் அடைவதற்கு நாங்களும் ஏற்ற உதவிகளை உங்களுக்காக செய்வோம். அதனால நன்றி கூறுகின்றேன்.
தொடர்ந்து கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே குட்டீஸ், நம்ம இந்த சிஜிசி கிளப் ப்ரோக்ராம் உடைய கடைசி நாளுடைய கடைசி நேரத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். அங்கிள் அவங்கவுங்க எல்லாரும் உற்சாகப்படுத்தி பேசினாங்க. அவங்க சொன்ன காரியங்கள் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கொரோனா காலகட்டங்கள்ல கை நல்லா சுத்தமா கழுவிடணும், மாஸ்க் போட்டுக்கணும், எப்பவுமே நல்ல ஒரு சத்துள்ள ஆகாரத்தை நீங்க எடுத்துக்கொள்ளணும். நிச்சயமா நீங்க அவங்க சொன்ன காரியங்களை செய்வீங்க நான் நம்புறேன். இந்த நேரத்துல இந்த கிளப் ப்ரோக்ராம இவ்வளவு அழகா நடத்தி கொடுத்த எல்லாருக்கும் நம்ம ஒரு குட்டி நன்றி சொல்லிட்டு ஏசப்பாட்ட நம்ம ஜெபம் பண்ணி நம்ம முடிக்க போறோம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த காரியங்களை திட்டமிடும் பொழுது நெட்ஒர்க் ரொம்ப பிரச்சனையா இருந்தது. ஆனா ஏசப்பா அந்த நெட்ஒர்க் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணி அழகா இந்த அஞ்சு நாளும் ஆன்லைன்ல நம்ம வேற வேற இடங்கள்ல இருந்தா கூட இப்படி ஒரு நெட்ஒர்க் மூலமா சந்திக்க ஏசப்பா உதவி செஞ்சாங்க. இந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. உங்க எல்லாரையும் இந்த கிளப்ல ஏசப்பா தான் கொண்டு வந்து இணைச்சாங்க. இதுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. இது எல்லாருடைய ஆயத்த பணியும் ஏசப்பா நமக்கு பலன் கொடுத்தாங்க. சோ நம்மளோட பெரிய பிக் தேங்க்ஸ் வந்து முதல்ல ஏசப்பாக்கு, ரெண்டாவது ஐஜிஎல் அப்படிங்கிற அந்த ஸ்தாபனத்துக்கு கீழே தலைவர் அவங்க இருக்காங்க, அதுக்கப்புறம் டைரக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க, வழி நடத்தினர் சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுடைய குழுவினர் எல்லாம் சேர்ந்து தலைவரோடு கூட எனர்ஜி, இயக்குனரோடு கூட எனர்ஜி, இந்த மாதிரி ஒரு கிளப் ப்ரோக்ராம் நடத்தணும், குட்டீஸா அவங்கள சந்தோஷப்படுத்தணும், நல்ல காரியங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், நிறைய விழிப்புணர்வுகளை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஜபத்தோட உங்களுக்காக பெரிய ஒரு பிளான் பண்ணி இந்த ப்ரோக்ராம்க்கு அவங்க பெர்மிஷன் கொடுத்து எங்களெல்லாம் உற்சாகப்படுத்தினாங்க. சோ இந்த நேரத்துல தலைவர் அவர்களுக்கும் இதுக்கு முக்கியத்துவ காரணமா இருந்த இயக்குனர் அவர்களுக்கும் அவர்களோட குழுவினருக்கும் இந்த நேரத்துல ஒரு நல்ல நன்றி நம்ம சொல்லிக்க போறோம். அவங்க எல்லாரையும் ஏசப்பா பிளஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்றோம். இன்னொரு விஷயம் தெரியுமா, நிறைய இடங்கள்ல நீங்க அங்கங்க இருக்கீங்க, உங்களெல்லாம் எப்படி இந்த நெட்ஒர்க்ல இணைக்கலாம் அப்படின்னு நாங்க யோசிக்கும் பொழுது ஒரு அஞ்சு அண்ணன் அக்காங்க அவங்க வந்து சொன்னாங்க, நாங்க ஹெல்ப் பண்றோம், எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க குட்டி பிள்ளைங்களை எல்லாம் நாங்க இதுல கூட்டிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜீவ் அண்ணா இருந்தாங்க, ராணி அக்கா இருந்தாங்க, பழனிசாமி சார்னு ஒரு சார் இருக்காங்க, இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா பயங்கரமா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. தேவி பிரியாக்கான்னு ஒரு அக்கா ஹெல்ப் பண்ணாங்க. சோ அவங்க எல்லாம் சேர்ந்துதான் உங்க எல்லாரையும் இப்படி ஒரு ஃபேமிலியா உங்களை இந்த ஆன்லைன்ல இணைச்சி கூட்டிட்டு வந்தாங்க. சோ அவங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு பிக் தேங்க்ஸ் நம்ம சொல்லிக்கலாம். இது எல்லாரோட ஒரு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் நம்ம சொல்ல போறோம். யார் தெரியுமா, சூப்பரா இப்படி கேமரா எல்லாம் வச்சு உங்களை ஜூம் பண்ணி உங்க முகத்தை சின்னதாக்கி அழகாக்கி டெய்லி உங்களை கேமரால பாக்க வச்சு நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடுறதெல்லாம் வீடியோ எல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய மீடியா டீம், ஜாஷ்வானாவும் ஆனந்தனாவும் இருந்தாங்க. அண்ணன் தான் இங்க உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டெய்லி உங்களோட எல்லா ப்ரோக்ராமே அவங்கதான் இங்க உட்காந்து டெக்னிக்கலா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களுடைய சப்போர்ட் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த நேரத்துல ஜாஷ்வானாக்கும் ஆனந்தனாக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். ரைட், ஓகே. இப்ப இன்னொரு விஷயம் சொன்னா உங்களுக்கே ரொம்ப ஜாலியா இருக்கும்னு நினைக்கிறேன். யார் உங்களுக்கு வந்து டெய்லி அழகா பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்தா, கதை எல்லாம் சொல்லி கொடுத்தா, சூப்பரா டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தா, ஒரு சில சொன்னீங்க கிராஃப்ட் எல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு, எனக்கு மேஜிக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னீங்க, இதெல்லாம் யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? குட், டேவிட் அங்கிள் அவங்க டீம் சொல்லி கொடுத்தாங்க தானே, அவங்க தானே நமக்கு வந்து ஜாலியா இருக்கா சொல்லி கொடுத்தாங்க. எஸ், அவங்க நம்ம கூட வந்து இங்க ஸ்பெண்ட் பண்ணி ஏசப்பா பத்தி இத்தனை குழந்தைங்களுக்கு நாங்க சொல்லி கொடுக்குறோம், நிறைய விழிப்புணர்வு காரியங்கள் எல்லாம் நாங்க சொல்லி கொடுக்குறோம், அவங்க அம்மா அப்பா கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறத நாங்க சொல்லி கொடுக்குறோம்னு சொல்லி அவங்க அழகா ஜபம் பண்ணி ஃபேமிலியா ஒரு பெரிய டீமோட வந்தாங்க. டேவிட் அங்கிளுக்காக, அவங்க கூட இருந்து வந்துட்டதான ஜான்சி அக்காக்காக நம்ம நன்றி சொல்லலாம். அப்புறம் சாம் அண்ணான்னு ஒரு குட்டி அண்ணா வந்து நிறைய உங்களுக்கு பப்பட்ல எல்லாம் உதவி செஞ்சாங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லலாம். அபி அக்கா, பிரின்சி அக்கா அவங்க எல்லாம் கிராஃப்ட் எல்லாம் செஞ்சு உங்களுக்கு என்கரேஜ் பண்ணாங்க. சோ இவங்க எல்லாம் ஒரு டீமா வந்து நமக்கு செஞ்சாங்க. ஒரு அக்கா வசனம் சொல்லி கொடுத்தாங்க தானே, தாட்சர் அக்கா அழகா பேப்பர் எல்லாம் எடுத்துட்டு வந்து நல்லா உங்களுக்கு அழகழகான வசனம் எல்லாம் டெய்லி சொல்லுங்க, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த வசனம் சொல்லி கொடுத்த அக்காக்காக நன்றி சொல்லலாம். சூப்பரா சொன்னாங்க, அழகா டான்ஸ் ஆடுறாங்கன்னு சொன்னாங்க. யார் ஆடுனா? வெரி குட், ஹார்ட் எல்லாம் தொலைச்சிட்டு அப்புறம் ஏசப்பட்ட ஒரு புதிய ஹார்ட் வாங்கினாங்க. யாரு? விக்னோ அண்ணா, ரைட். விக்னோ அண்ணா, சதீஷ் அண்ணா, அபி அக்கா இவங்கெல்லாம் டெய்லி உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. எல்லாத்த விட டேவிட் அங்கிள் உங்களுக்கு நிறைய பைபிள் சம்பந்தமான காரியங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஏசப்பா தொடர்ந்து உங்களை மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்களை எடுத்து பயன்படுத்தணும்னு ஏசப்பாக்கு நம்ம ஒரு தேங்க் பண்ணிக்கலாம். அந்த டீமுக்கு நம்ம சார்பா ஒரு பெரிய பிக் தேங்க் பண்ணிக்கலாம். ரைட், ஓகே. இது எல்லாத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி. நீங்க நல்ல பிள்ளைங்களா இருந்தீங்க, டிசிப்ளினா இருந்தீங்க, அழகா வந்து ஜாயின் பண்ணீங்க. இது இல்லாம மற்ற இடங்கள்ல சிலர் எல்லாம் இருந்து ஃபீல்டு சைட்ல இருந்து பல இடங்கள்ல இருந்து எங்களுக்கு நிறைய டீச்சர்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க, குவாடினேட்டர்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க. சோ அவங்க எல்லாருக்கும் இந்த சமயத்துல உங்க சார்பா அக்கா அவங்களுக்கு ஒரு தேங்க் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம ஏசப்பட்ட ஜெபித்து நம்ம முடிக்க போறோம். இருக்கிற இடங்கள்ல கண்ணை முடிக்கலாமா?
நீங்க இப்ப உங்களோட வீடுகளுக்கு போக போறீங்க, ஜாலியா இருக்க போறீங்க, என்ன பண்ணணும்னா இங்க கற்றுக்கொண்ட விஷயங்களை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம், நிச்சயமா நீங்க செய்யணும். ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஏசப்பா இந்த அஞ்சு நாள் சிஜிசில நீங்க நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தீங்க. பரிசுத்தமா இருக்கணும்னு கற்றுக் கொடுத்தீங்க, உண்மையா இருக்கணும்னு கற்றுக் கொடுத்தீங்க. எந்த மனசுல கவலை இருந்தாலும், எனக்கு படிக்க அறிவு இல்லைனா கூட உங்ககிட்ட கேட்டா கிடைக்கும்னு சொல்லி கொடுத்தீங்க. இந்த நேரத்துல உங்களுக்கு நாங்க நன்றி சொல்றோம். இவ்வளவு பெரிய கிளப் ப்ரோக்ராம் எங்களுக்கு நீங்க சேஃபா நடத்தி கொடுத்தீங்க, அதுக்காக நாங்க நன்றி சொல்றோம். எங்களையும் எங்க ஃபேமிலியும் பிளஸ் பண்ணுங்க. எங்களுக்கு அழகான ப்ரோக்ராம் கொடுத்த ஐஜிஎல்ங்கிற இந்த ஸ்தாபனத்தை நீங்க பிளஸ் பண்ணுங்க. தலைவர் அவங்களை பிளஸ் பண்ணுங்க. இதை எடுத்து கோஆர்டினேட் பண்ண அந்த முழு டீமையும் நீங்க பிளஸ் பண்ணுங்க. எல்லாவற்றையும் உங்க கரத்துல கொடுக்குறோம் இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். வெரி குட், நல்ல பிள்ளைங்க, சூப்பர். நீங்க கற்றுக்கொண்ட காரியங்கள் எல்லாம் மனசுல வச்சுக்கணும். ஏசப்பா உண்மையா இருக்கணும், பிரியமா நடந்துக்கணும். தொடர்ந்து இந்த ப்ரோக்ராமை யூடியூப்ல நாங்க போட்டிருக்கோம், தவறாம அதை உங்க நண்பர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. அவங்க கிட்ட சொல்லுங்க, ஷேர் பண்ணி அவங்கள பார்க்க சொல்லுங்க. தொடர்ந்து ஏசப்பாக்கு பிரியமா நீங்க ஜெபிக்கணும். இந்த கதைகள்ல சொன்ன மாதிரி உண்மையா இருக்கணும், கீழ்படியணும். எங்க போனாலும் மாஸ்க் போடாம வெளியில போக கூடாது. கை கால்களை சுத்தமா கழுவணும். சத்துள்ள ஆகாரங்களை சாப்பிடணும். குட், செய்வீங்கல்ல? வெரி குட், நல்ல பிள்ளைங்க. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டாடா, பாய்.